ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்னைக்கு நாம் கிழங்கில் போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ கிழங்கு எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பெல்லாரி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு ரவை, அப்புறமா ஒரு அரை கப் அளவு கடலை மாவு. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா துருவலில் வச்சுட்டு துருவிட்டு அதை பிழிஞ்சி பால் எடுத்துகிட்டு உதிரியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போடுங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளாரியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிழங்கு துருவலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மசாலா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் மல்லிக்கீரையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு, எல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே வைக்கிற பூர்ணமாக நம்ம இதை பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பெரிய சைஸாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக நெல்லிக்காய் அளவு எடுத்து உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெளியில் டிப் பண்ணுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதில் தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிறிஸ்பிக்காக 1 ஸ்பூன் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இதை வந்து தோசை மாவு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து அந்த பால்ஸை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் போண்டா செய்கிற மாதிரியே தான், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிழங்கில் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ.